புதுச்சேரியில் 23 மாதங்களாக வழங்க வேண்டிய இலவச அரிசி அல்லது இலவச அரிசிக்கான பணத்தை வழங்க வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் நாராயணசாமி அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ், தற்போது அங்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்து கடந்த 42 மாதங்களாக 23 மாதங்களுக்கு வழங்க வேண்டிய இலவச அரிசி, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டிய இலவச அரிசி வழங்கல. இது இல்லாமல் கடந்த நிதியாண்டு, அதாவது கடந்த ஏப்ரல் முதல் இந்த நவம்பர் வரையான 8 மாதங்களுக்கு வழங்க வேண்டிய இலவச அரிசியும் வழங்கலை. இதனை கண்டித்து அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பலகட்ட போராட்டங்களை ஈடுபட்டோம். அரசு எந்த வித நடவடிக்கையும் இதுக்கு எடுக்கவில்லை. இதனை கண்டித்து இன்னைக்கு புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வையாபுரி மனோகரன், பாஸ்கர், ஹசானா உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தின் வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இவர்களுடைய கோரிக்கை, புதுச்சேரியில இலவச அரிசி வழங்க வேண்டும் அல்லது புதி இலவச அரிசிக்கான பணத்தை அவரவர் வங்கி கணக்கில் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான். புதுச்சேரியில் கடந்த 23 மாதங்களாக வழங்க வேண்டிய இலவச அரிசி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் இலவச அரிசி வழங்க வேண்டும் அல்லது இலவச அரிசிக்கான பணத்தை தங்கள் வங்கிக் கணக்கில் செலுத்த வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் நாராயணசாமி அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்டோம். உங்கள் தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.